هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வளர்ப்பு குழந்தைக்கு வளர்த்த அந்த பெற்றோரின் சொத்தில் உரிமை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை சொத்து விடயத்தில் ஒரு தகப்பனுடைய சொத்தோ தாயுடைய சொத்தோ யாருக்கென்றால் அவர்களால் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. வளர்ப்பு பிள்ளைக்கு இஸ்லாத்திலே எந்த சொத்தும் சேராது. ஆனால் வளர்த்தவர் ஒருவர் தனது சொத்திலிருந்து மூணில் ஒன்றை ஒசியச் செய்து கொடுக்கலாம். ஒருவர் தான் சொத்தில் மூணில் ஒரு பகுதியை ஒசியச் செய்து யாருக்கும் தர்மம் செய்யலாம். எனவே மற்ற சொத்துக்கு உரிமையானவராக யார் இருக்கிறார்? தனது சொந்த பிள்ளைகள் இருப்பார்கள். அதே மாதிரி வாரிசுகாரல் என்று சொல்லப்படக்கூடிய தகப்பனும் இருப்பார், தாயும் இருப்பார். அதனால் தான் ஒரு பிள்ளையை வளர்க்கிறேன், இந்த வேளையில் வளர்ப்பு பிள்ளைக்கு ஒன்றுமில்லையே என்பதற்காக, வேறு பிள்ளை இல்லை என்று வைத்துக்கொள்வோம் என்பதற்காக எல்லா சொத்தையும் பிள்ளையை வளர்ப்பு பிள்ளைக்கு என்று எழுதி வைத்தால் அதுவும் மார்க்கத்தில் செல்லுபடியாகாது. அதனால் ஒரு வளர்ப்பு பிள்ளைக்கு எது உரிமை என்றால் அவர்கள் செய்கின்ற தர்மம் உரிமை. முழு சொத்திலிருந்து மூணில் ஒன்றை ஒசிய செய்தால் அதிலும் உரிமை இருக்கிறது. அதை தர்மமாக கொடுத்தால் அதில் உரிமை இருக்கிறது. அதற்கு மாற்றமாக யாராவது ஒருவர் முழு சொத்தையும் ஒரு வளர்ப்பு பிள்ளைக்கு எழுதிவிட்டால் இப்போது அந்த சொத்தினுடைய வாரிசுகாரலாக இருப்பவர்கள் இலங்கை நாட்டிலே வழக்கு தொடர்ந்து தங்களுடைய உரிமையை கேட்டால் இலங்கை நாடு சட்டமும் முஸ்லிம்கள் தங்கள் சொத்தை இஸ்லாமிய முறைப்படி பிரிப்பதற்கு அனுமதி வழங்கியதால் அந்த வளர்ப்பு பிள்ளைக்கு போன மேலதிகமான சொத்து திருப்பி பெறப்படும். அதற்குத்தான் இந்த நாட்டினுடைய கோர்ட்டும் தீர்ப்பு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.